ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்கலாமா? அது என்னென்னா செட் தோசை. செட் தோசைக்கு வந்து பெரும்பாலும் வடகறி தான் சூட்டபிள், அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனால் இன்றைக்கி எங்கள் அதில் ரெண்டு பேர் தான் இருக்கோங்கிறதுனால வடகறி எங்களுக்கு செலவாகாதுங்கிறதுனால நான் வந்து காத்தால் டிஃபனுக்கு வந்து பூரி சாகு பண்ணியிருந்தேன். அதனால் அந்த சாகுவை வச்சுடலாம் அப்படின்ட்டு ஆல்ரெடி நான் சாகு பண்ணிட்டேன். அது இந்த சாகு எப்படி பண்ணுறதுங்கிறத இன்னொரு நாளைக்கு இன்னொரு ரெசிபியில் நம்ம பார்க்கலாம். இப்போது செட் தோசைக்கு வந்து என்னென்னலாம் ஊற வச்சுருக்கோம், நம்ம எத்தனை மணி நேரம் ஊற வைக்கணும், என்னென்ன பொருட்கள் எடுத்துருக்கோம், அப்புறம் அதை எத்தனை மணி நேரம் ஊற வைக்கணும், அப்புறம் எப்படி அரைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாமா? இப்போது செட் தோசைக்கு வந்து இட்லி புழுங்கரிசி, என்ன புழுங்கரிசி எங்கள் ஆற்றுல எடுத்து போயிடும், அது 2 கப்பு இட்லி புழுங்கரிசி, 1/2 கப்பு வெள்ளை அவல், 1/2 கப்பு வெள்ளை உளுத்தம்பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் வெந்தயம், அதே மாதிரி 1/2 கப்பு பச்சரிசி, அப்புறமா மஞ்சத்தூள் 1 சிட்டிகை, சர்க்கரை 1 சிட்டிகை, தேவையான அளவு உப்பு, அப்புறம் தோசை வாக்கிறதுக்கு எண்ணெய். இப்போ நம்ம இதெல்லாம் என்ன பண்ணியிருக்கேன்னா எல்லாம் ஒன்றா இதெல்லாத்தையும் ஒன்றா ஊற வச்சிடணும். அதாவது உளுத்தம்பருப்பு, வெந்தயம், பச்சரிசி, இந்த 2 புழுங்கரிசி, 2 கப்பு புழுங்கரிசி எல்லாத்தையும் ஒன்றா ஊற வைக்கணும். இது வந்து எல்லாமே வந்து 1-3 மணி நேரம் ஊறணும். அரைக்கிறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த அவுல வந்து மோர் இருக்கணும், மோரில் வந்து இதை ஊற வைக்கணும். நான் இப்போ மோர் எடுக்க மறந்துட்டேன், அதனால் சொல்கிறேன். இப்போது இதை வந்து தண்ணியில் ஊற வைக்காதீங்க, மோரில் ஊற வைக்கணும். அதனால் இதை வந்து 1/2 மணி நேரம் மோரில் நினத்துக்கு மோர் அதை எடுத்து இதை வந்து ஊற வச்சு வச்சுடுங்க. இது ஊறின் இருக்கும், இதெல்லாம் அரைக்கிறதுக்குள்ளே இது கொஞ்சம் ஊறிடும். இது பாதி அரைக்கிறதுக்குள்ளேயே அதுக்கப்புறமா இந்த ஊற வச்ச அவலையும் நல்லா போட்டு உப்பை போட்டு நல்லா நைஸாக, அதாவது ரொம்ப நைஸ் வேண்டாம், ரொம்ப குறக்குறன்னு வேண்டாம், கொஞ்சம் காமிக்கிறேன். நான் அரைச்சது இருக்குது, காமிக்கிறேன். அந்த மாதிரி பக்குவத்தில் நீங்கள் அரைச்சி வச்சுக்கலாம். இப்போது மாவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? பாருங்க, அரைச்சி வச்ச மாவு இவ்வளோ அழகாக, இது நான் நேற்று சாயந்தரமே அரைச்சி வச்சுட்டேன். எல்லாம் இந்த 1 பை 1 எல்லாம் போட்டு அழகாக பாருங்கள் எப்படி நல்லா பொங்கிட்டு நல்லா வந்திருக்கு. பார்த்தியெல்லாம் செட் தோசை மாவு இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு இந்த மாதிரி அரைச்சி வச்சுடுவோம். அதாவது 3 மணி நேரம் ஊறணும். ஊறின இந்த அரிசிக்கு அரைக்கிறதுக்கு முன்னாடி மோரில் இந்த அவுல வந்து 1/2 மணி நேரம் ஊறி அதுக்கப்புறம் போட்டு அரைக்கணும். அரைச்ச மாவை 8 மணி நேரம் புளிக்க வைக்கணும், உப்பு போட்டு கரைச்சி 8 மணி நேரம் புளிக்க வைக்கணும். அதுக்கப்புறம் தான் இதை வாக்கணும். இப்போது நம்ம தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு, இனிமேல் அதை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். தோசை கல் வச்சாச்சு, அதாவது பேன் வச்சாச்சு, நல்லா காயறது, நல்லா இப்போ தான் காஞ்சிட்டு வருது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மஞ்சப்பொடி எடுத்து வச்சுருக்கோமோனா இதை வந்து 1 சிட்டிகை, அதாவது 1 பிஞ்சுங்கிற பார்த்தியலா பாருங்க, இந்த மாதிரி 1 பிஞ்சு போட்டால் போதும், அவ்வளோதான். அப்புறம் சர்க்கரை அதுவும் 1 பிஞ்சு, அவ்வளோதான். இதில் வந்து சோடாப்புலாம் நம்ம போடுறது இல்லை, நான் போட மாட்டேன். அதனால் நீங்கள் சௌரியப்பட்டால், உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் போட்டுக்கலாம், நான் போடலை. ஏன்னா அதில் வந்து அவுல வந்து மோரில் ஊற வச்சோங்கிறதுனால இது நல்லாவே உப்பிட்டு நல்லா வரும், சாஃப்டாக வரும் தோசை. இப்போ நம்ம இந்த அடுப்பில் காய வச்சுருக்கோம், அடு இது கல், இந்த கொஞ்சம் போகாத மாதிரி இருக்குது. ஒரு சிட்டிகை போட்டுப்போம். ஸோ நீங்கள் 2 சிட்டிகை போட்டுக்கோங்க மஞ்சப்பொடி, ஏன்னா கசியில் மஞ்சப்பொடி கலர் கொடுக்கறது சிலர் கடை கொடுக்கறது இல்லையா, அதனால். ரொம்ப நல்லா இருக்கும் இதுக்கு வந்து வடகறி முதல் ஆப்ஷன், ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு காம்பினேஷன் வந்து வடகறி தான். அது எங்கள் அதில் இன்றைக்கி செல்லாதே அப்படிங்கிறதுனால, செலவாகாதுங்கிறதுனால நான் பண்ணலை. ஸோ இதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி சாகு நான் இன்றைக்கி பண்ணேன் இல்லையா, அந்த மாதிரி சாகு நல்லாயிருக்கும். அப்புறம் தக்காளி சட்னி, ஒயிட் சட்னி, எது வேணாலும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எடுத்து அடுப்பு காஞ்சி கொடுத்து கல் இப்போ சென்டரில் இப்படி ஊற்றிக்கலாம். 1 கரண்டி ஊற்றி திருப்பி 1 கால் கரண்டி, 1.5 கரண்டி ஊற்றிடும். ஊற்றிட்டு கொஞ்சமாக இப்போது இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டால் போகிறோம். தோசை மாதிரி மெல்லிஸாக வாக்க வேண்டாம், மெல்லிஸ் தோசை புளியா தோசை மாதிரிலாம் இது வாக்கப்படாது. இப்போது நம்ம கேஸை சன்னம் பண்ணின்னுருக்கோம், கொஞ்சம் பெருசு பண்ணுவோம். எதுக்காகன்னா இங்கே பாருங்க, பெருசு பண்ணாதான் இந்த ஓட்டை விழும், பப்புள்ஸ் விழும்,
இந்த செட் தோசைக்கு உண்டான ஒரு இதுவே வந்து நம்ம மாவு நல்லா அரைச்சிருக்கோமா அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம் என்னன்னா, இது நம்ம போட்டு கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் ஒரு 10-15 பபுள்ஸ் வந்து பாருங்க தானா உப்பி உப்பி வரும், அந்த மாவுலயே உப்பி வெடிச்சு வெடிச்சு அழகா வரும். அந்த டைத்துல அது வந்தா விட்டு நம்ம என்ன பண்றோம், அந்த பாருங்க சுத்தி வருதா தெரியறதா, இப்ப இந்த டைம்ல கேஸை சன்ன பண்ணிடுங்க. ஏன்னா நீங்க கேஸை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஊத்தினாதான் இந்த செட் தோசை வந்து ரொம்ப நல்லா இருக்கும். பெருசா வச்சிருந்தா தீஞ்சு போயிடும், சின்னதா வச்சிருந்தா வேகாது. இப்ப இந்த டைம்ல 1 டீஸ்பூன் ஒரு தோசைக்கு ஒரே 1 டீஸ்பூன் நடுவுலையும் விட்டுக்கலாம் வெளியிலையும் விட்டுக்கலாம். விட்டு இது வந்து 2 நிமிஷம் ஒவ்வொரு தோசைக்கு 2 நிமிஷம் 1.5 நிமிஷம் அந்த மாதிரி கணக்கு வச்சுட்டு மூடி வச்சுருவோம். இப்போ நம்ம திறந்து பார்ப்போம். 1 நிமிஷம் நம்ம விட்டுட்டோம் மூடி பாருங்க. ஜம்முன்னு வந்திருக்கு ரோஸ்ட்டாக, பின்னாடி எல்லாம் ரோஸ்ட்டு அந்த எல்லோயிஷ் கலரில் வந்திருக்கு. மறுபடியும் எண்ணெய் எல்லாம் ஊற்ற வேண்டாம், திருப்பி 1-30 செகண்ட் இருக்கட்டும். இப்போ நம்ம வெந்துவிட்டான்னு பார்ப்போம். பாருங்கள் ஜோராக வெந்துவிடுத்து நல்லா உப்பலாக அழகாங்க பாருங்கள். அப்படி அமைத்தினா ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கும். சுட சுட நீங்கள் இந்த சாகு தொட்டுண்டு இல்லை வடகறி பண்ணுறீங்களோ சாகு பண்ணுறீளோ இல்லை சட்னி பண்ணுறீளோ அது உங்கள் விருப்பம். இதே மாதிரி இன்னொன்று ஊற்றிடலாம். இப்போது நல்லா 1.5 கரண்டி ஊற்றிடுங்க. அதுக்கு வந்து நம்ம புளியா தோசைக்கு வந்து சும்மா 3/4 கரண்டி எடுத்துட்டு தான் நம்ம நல்லா மெலிசாக நிரவுவோம். இது அப்படி நிரவக்கூடாது, செட் தோசைன்னா இப்படி தான் இருக்கணும். இதுவே வந்து நம்ம இப்போ மஞ்சப்பொடி போட்டிருக்கோமா, மஞ்சப்பொடி போடாமல் ஒயிட் கலர்லேயும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒயிட் கலர் 1 பபுள்ஸ் வரட்டும், கொஞ்சம் பெருசு பண்ணிப்போம். பெருசு பண்ணால் தான் பபுள்ஸ் வரும். இப்போ உங்களுக்கு கிரீன் கலர் தேவைன்னா கொத்தமல்லி தழை ஒரே 1 பச்சை மிளகாய் மிக்சியில் போட்டு நல்லா 3 அரைச்சிட்டு அதை ஒரு தனி பவுலில் எடுத்துட்டு கிரீன் கலரில் 2 வாத்துருவோம். இல்லாட்டி கிரீன் கலரில் 1 ஒயிட் 1 எல்லோ 1 அந்த மாதிரி வாத்தெல்லாம் கலர்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் பார்க்குறதுக்கு தோசை அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். நல்லா அரைச்சிக்கிறதுக்கு அடையாளம் என்னென்னா இந்த மாதிரி வரணும். செட் தோசைக்கு மட்டும் இந்த மாதிரி வரணும், இந்த ஓட்டை வரணும், ஃபுல்லாக இந்த ஹோல்ஸ் வரணும். இதனால் கொஞ்சம் பொறுமையாக தான் வாக்கணும். நம்ம புளியா தோசை வாக்குற மாதிரி சக்கு சக்கு சக்குன்னு எடுக்க வராது, டக்கு டக்குன்னு எடுக்க முடியக்கூடாது. இது ஏன்னா வேகாது, நல்லா ரோஸ்ட் கொடுக்காது, கலர் கொடுக்காது. இப்போது இந்த ஓட்டையிலெல்லாம் எண்ணெய் விட்டுடுவோம். முதல்ல இந்த ஹோல்ஸில் விட்டாலே போகிறோம், உங்களுக்கு அதே இறங்கிடும். நடுவில் சுத்தீவிரப்படணுங்கிற அவசியம் இல்லை. ஓகேல, இப்படி விட்டுட்டும் மறுபடியும் கேஸை சன்னம் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. 1-30 செகண்ட் இதுவும் 30 செகண்ட் இருக்கட்டும் பார்க்கலாம். இதுவும் 1-30 செகண்ட் விட்டுட்டோம். விட்டுட்டு பார்த்துட்டும் நம்ம எடுக்கலாம். இப்போ இதை தொட்டா அப்புறம் ஸ்பாஞ்சு மாதிரி வரும் பாருங்கள். நல்லா கலர் கொடுத்து நல்லா ரெட்டிஷாக இருக்குது. நம்ம வந்து அந்த சக்கரை போட்டதுனாலையும் மஞ்சப்பொடி போட்டதுனாலையும் ஒரு மாதிரி ரெட்டிஷ் கலராகவும் எல்லோயிஷ் கலராகவும் கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த செட் தோசை. செட் தோசைக்கு பெரும்பாலும் இப்படி தான் பண்ணுவா. அதே மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் ஆற்றுல இதே மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு இதே மாதிரி பண்ணு. ரொம்ப வெழுமூணும் அரைக்க வேண்டாம் மாவு, அதுக்காக ரொம்ப குறக்குறோன்னு அரைக்க வேண்டாம், கொஞ்சம் மீடியமாக அரைச்சிக்கோங்க. இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். இதெல்லாம் சூப்பராக வந்தாச்சு. இப்போ நம்ம இதையும் எடுத்துடுவோம். இப்போ நம்மளுடைய செட் தோசை அண்ட் சாகு சூப்பராக ரெடி ஆகிடுது. இதே மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு இதே மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு வித்தியாசமான முறையில் நம்ம பண்ணிக்கலாமே. எப்போ பார்த்தாலும் தோசை இட்லி இந்த மாதிரி பண்ணுறத விட இந்த மாதிரி பண்ணாலும் குழந்தைகளுக்கும் அவுல்லாக இருக்கிறதுனால குழந்தைகளுக்கும் வெந்தயம் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. பார்த்தீங்களா தோசையை வந்து நான் வந்து பாருங்கள் எடுத்து வேணாலும் உங்களுக்கு காட்டுறேன். இந்த பக்கம் இப்படி இருக்குது, இந்த பக்கமும் இப்படி இருக்கா பாருங்க. இப்படி அமுக்கினா எவ்வளோ ஸ்பாஞ்ச் மாதிரி இப்படி போட்டு இப்படி விரியிறது பாருங்க. இப்படி போட்டோம்னா டபக்குன்னு இப்படி விரியிறது. அதனால் இது ரொம்ப சூப்பராக இருக்கும்.
இந்த டிஷ் பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்தாதான் என்னோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட கிடைக்கும். ஸோ நன்றி, வணக்கம்.